வரலாறுல நமக்கு எல்லாத்தையும் கொடுத்த பெண்கள், இன்றைய நவீன மனிதர்களை அறிவு மிக்கவர்களாக கட்டமைத்த பெண்கள். இந்த பெண்கள் வந்து எப்ப வந்து கொஞ்சம் தாழ்ந்து பார்க்கப்பட்டாங்க, எப்ப வந்து அவங்களுக்கு மீதான அந்த ஒடுக்குமுறைகள்லாம் தொடங்குச்சு, எப்ப பெண்கள் வந்து தங்களுக்கு ஒரு தினத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்காக போராட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இப்ப வந்து உலகத்துல மிக பழமையான கோவில் ஒன்று துருக்கியில கிடைச்சிருக்குது. அந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபிலி கிளி டஃபே அப்படின்னு பேரு. 11,500 ஆண்டுகள் பழமையான கோவில் அது. அந்த கோவில பார்த்தோம்னா வந்து விலங்கு உருவங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு, உயிரினங்கள் வள்ளி பூச்சி இதெல்லாம் செதுக்கியிருக்காங்க. அது கூட ஒரு வயிறு பெருத்த குழந்தையை ஈனக்கூடிய ஒரு தாயினுடைய உருவத்தை அவங்க வந்து பொறிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரியான அந்த தாய் உருவங்கிறது தமிழ்நாட்டிலையும் கூட நமக்கு நிறைய இடங்கள்ல கிடைக்குது. தாய் தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது. இப்படியாக உலகம் முழுக்க வந்து பெண்கள் வந்து தெய்வங்களாக, பெண்கள் வந்து ஒரு ஆற்றலின் மூலம்பங்களாக பார்க்கப்பட்ட காலம்ங்கிறது அதிகமாக இருந்தது. நம்ம சிந்து சமவெளியில பார்த்தோம் அப்படின்னாலே நடனமாடும் பெண்ணின் சிலை அப்படின்னு ஒரு சிலையை சொல்றாங்க. அந்த சிலைக்கு அந்த பேரை வச்சவர் வந்து ஒரு பாதிரியார். அவர் வந்து ஒரு தவறான புரிதலால அந்த பேரை வச்சாரு. இப்ப சமீபத்துல 2008 ஆண்டுல ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பிரானா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அதே நடனமாடும் மங்கையின் உருவம் கொண்ட ஒரு பானை ஓடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த சிலை கிடைச்ச இடத்துக்கு ஒரு 200 கிலோமீட்டர் அந்தாண்டு இருந்திருக்கு. அப்ப இப்ப ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து நடனமாடும் பெண்ணுடைய சிலை கிடையாது, அது வந்து ஒரு பெண் தெய்வத்தினுடைய சிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்தினுடைய மிக பழமையான கோயில் எது அப்படின்னு பார்க்க போனா அங்க பெண் தான் கடவுளா இருப்பாங்க. இந்த உலகத்தினுடைய மிக பழமையான மத தலைவர் யாரு அப்படின்னு பார்க்க போனா பெண் தான் இருப்பாங்க. உலகத்தினுடைய பழமையான ராஜ்யங்களை பார்க்க போனோம் அப்படின்னா அங்க வந்து ஆட்சியாளர்களா பெண்கள் தான் இருப்பாங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்தப்போ கிமு 3500 ஆண்டுல தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு நடக்குது. இதை பத்தி நான் என்னுடைய வரலாற்று சில திருத்தங்கள்ங்கிற புத்தகத்துல உலகையே மாற்றிய கண்டுபிடிப்பு அப்படின்ற பேர்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இந்த கண்டுபிடிப்பை பத்தி நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா பெண்கள் தொடர்பான எந்த செய்தியையும், வரலாறு தொடர்பான எந்த செய்தியையும் நம்மளால முழுமையா உள்வாங்கிக்க முடியாது. அதனால இன்னும் கவனமா கவனிச்சு கேளுங்க. அத என்ன நடந்ததுன்னா கிமு 3500 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்களுக்கு பெண்களுடைய குழந்தை பேரு தங்களாலதான் நிகழுது, தங்களுக்கு அதுல பங்கு இருக்குன்றது தெரியாது. அது வந்து பெண் வந்து அவங்களுடைய சுய வலிமையால வந்து புதிது புதிதாக குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு ஆண்கள் கருதிக்கிட்டு இருந்தாங்க. கிமு 3500 வாக்குல தான் முதன் முதலாக குழந்தை பேரு அப்படிங்கறது ஆணால நடக்குது அப்படிங்கறத மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, விவசாயம் செய்யக்கூடிய சமூகமாக இருந்த ஆண்கள் வந்து ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்துல வந்து விதைக்கிறோம், அது முளைக்குது, அப்போ நிலம்ங்கிறது பெண்ணு, விதைங்கிறது ஆண் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன சிக்கல் வந்ததுன்னா, அந்த விதை மட்டும்தான் அந்த தாவரத்தை என்னன்னு முடிவு பண்ணுமே தவிர அதுக்கு நிலத்துல வந்து எந்த பங்குமே இல்லை அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதன் காரணமாக அது வரைக்கும் தெய்வத்துக்கு மேலாக கருதப்பட்ட பெண்கள் வந்து ஒரு அக்ரிணை பொருளாக, இவங்க வந்து குழந்தை பேர்ல எந்த பங்கும் கிடையாது, மனித வளர்ச்சியில எந்த பங்குமே கிடையாது அப்படின்னு பார்க்கக்கூடிய மரபுங்கிறது கிமு 3500 ஆண்டுலேருந்து தொடங்க ஆரம்பிச்சுது. அதற்கு பின்பு உலகத்தின் பல்வேறு நாகரிகங்கள்ல இருந்த பெண் கடவுள்கள்லாம் நீக்கப்பட்டுட்டு அந்த இடத்துல ஆண்கள் உட்கார வைக்கப்பட்டாங்க. ஒரு பெண் கடவுள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கணவனா வந்து ஒரு ஆண் கடவுளை அறிமுகப்படுத்துறது, அல்லது அவங்களோட மகனா வந்து ஒரு ஆண் கடவுளை அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிமு 3500 ஆண்டுக்கு பிறகு தொடங்கப்பட்டது. இப்படி தொடங்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா செவி புல்வெளி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து மத்திய ஆசியாவில் இருக்குது. இந்த புல்வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிமு 25,000 ஆண்டுகளில் இருந்தே அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மக்கள் வந்து மிகச்சரியாக கிமு 3800 ஆண்டு வாக்கில் வந்து கொஞ்சம் ரெண்டா பிரிகிறாங்க, குழுவா பிரிகிறாங்க. பிரிஞ்சு ஒரு குழு வந்து ஐரோப்பிய கண்டம் இருக்கக்கூடிய திசையை நோக்கி போகுது, இன்னொரு குழு அங்கேயே தங்குது. அப்போ கிமு 3500 ஆண்டு வாக்குல குழந்தை பேர்ல வந்து பெண்களுக்கு பங்கு இல்லைன்ற செய்தி தெரிய வர்றப்போ இந்த ரெண்டு குழுவுமே பெண்களுக்கு எதிரான குழுவா மாறுது. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக எங்களுடைய தலைவர்களா நீங்க தான் இருந்தீங்க, மத தலைவர்களா நீங்க தான் இருந்தீங்க, வழிகாட்டிகளா நீங்க தான் இருந்தீங்க, ஆனா நீங்க பொய் சொல்லிட்டீங்க, நாங்க தான் வந்து குழந்தை பிறப்பு காரணமா இருக்கோம், எங்களை நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து எதிர்வினையாற்றக்கூடியவங்களாக மாறினாங்க. அதுல வந்து 2100 அதாவது கிமு 2100 ஆண்டுல R1AM417 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மரபணு பிரிவை சேர்ந்த ஒரு குழு வந்து அது செப்பி புல்வெளியில இருந்து கிளம்பி வர்றாங்க. அந்த குழுவை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தது வந்து கிமு 1600 ஆண்டுல. அவர்கள் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இந்த கிமு 3500 ஏற்பட்ட அந்த ஏமாற்றத்தினுடைய வடு வந்து ஆரியர்களுக்கு பயங்கரமா இருந்தது. நான் வந்து ஒரு விஷயத்தை நான் கூட்டிட்டு காமிக்கணும். என்னன்னா, ஆரியர்கள் வருகையை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்ப வந்து ஸ்டெப்பி புல்வெளியில இருந்த இந்த ஆரியர்களுடைய மரபணு கிடைச்சிருக்குன்னு சொல்றது வந்து ஆண்களோட மரபணு தான் கிடைச்சிருக்கு. பெண்களோட மரபணு இந்தியாவில இது வரைக்கும் கிடைக்கல. செப்பி புள்ளிவெளியை தவிர வேற எந்த பகுதியிலையும் அந்த இனத்தை சேர்ந்த பெண்களோட மரபணு கிடைக்கல. இதை பார்த்துட்டு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செப்பி புள்ளிவெளியிலிருந்து இந்தியாவை நோக்கி வந்த அந்த கூட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆண்களை கொண்ட கூட்டமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு 600 ஆயிருக்கு. இந்த 600 ஆண்கள் மட்டும் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது, ஏன்னா தலைமுறையா வரணும். அப்ப அவங்க எப்படி வந்தாங்கன்னு பாக்குறப்போ, அவங்க வழியில இருக்கக்கூடிய பெண்கள் கூட இணைந்துதான் புதிய புதிய இனங்களை தோற்றுவிச்சாங்க. அவங்களுடைய வாரிசுகள் தான் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு நமது மரபணு ஆய்வுகள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. இதற்கும் நிறைய சான்றுகள் இருக்கு. மிக முக்கியமான ஒரு சான்றை நம்ம சொல்லணும் அப்படின்னா, 2013 வெளியான ஜெனடிக் எவிடன்ஸ் ஃபார் ரீசன்ட் பாப்புலேஷன் மிக்சர் இன் இந்தியா அப்படின்ற ஒரு ஆய்வு இருக்கு. அந்த ஆய்வு காமிச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில வந்து இருக்கிற மரபணுக்களை பார்த்தோம் அப்படின்னா புது மரபணுன்னு வேற எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. இந்த ஆய்வு இந்தியாவில இருக்கக்கூடிய பெண்களிடம் மட்டும் நடத்தப்பட்ட மரபணு ஆய்வு. இந்த ஆய்வு முடிவுல பாக்குறப்போ புதிதாக எந்த பெண் மரபணுமே இந்தியாவுக்குள்ள வரல அப்படிங்கிற முடிவு தான் வந்தது. ஆனா அதே சமயம் அதுக்கு முன்னாடி 2013 முன்னாடி நடந்த ஆய்வுகளையும் அதற்கு பின்னாடி நடந்த ஆய்வுகளையும் மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, 2014 த phylogenetic and geographic structure of Y chromosome haplogroup R1a அப்படின்னு ஒரு ஆய்வு நடந்தது. அதுல இருக்கிற முடிவையும் நம்ம பாக்குறப்போ இந்தியாவுக்கு வந்து ஆரியர்களுடைய மரபணு கூட்டம்ங்கிறது R1a அப்படின்னு நமக்கு தெரிய வந்துருக்கு. அப்போ ஆண்கள் மட்டும் வந்திருக்காங்க, அவங்க இங்க இருக்கக்கூடிய பெண்கள் கூட கலந்துதான் புதிய இனத்தை உருவாக்குனாங்க, பெண்கள் யாரும் இங்க உள்ள வரல அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. இப்படியாக கிமு 3500 பெண்களை வெறுத்து ஆண்கள் கூட்டமா மட்டும் கிளம்பி வந்து வழியில இருந்த பெண்களை வந்து தூக்கிட்டு போய் அடிமைகள் போல வச்சிருந்து அவங்க மூலமாக இனப்பெருக்கம் செய்து வந்த ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள காலடிச்சு வெறுத்து வைக்கிறப்போ, இங்கிருந்த சிந்து சமவெளியில அங்கிருந்த மக்கள் வந்து பெண்களை தெய்வமா வழிபட்டுகிட்டு இருந்தாங்க. இங்கதான் வந்து சிக்கல் முதன் முதலாக ஆரம்பிக்குது. அப்ப ஆரியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து என்ன ஒரு பெண்களை போய் வழிபட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ரிக்வேதத்துல வந்து ஆரியருடைய எண்ணம் வந்து பிரதிபலிக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் வந்து குறிய வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பெண்களை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இவங்க எல்லாம் சின்ன தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வேதத்துல குறிப்பு இருக்கு. ஆனா பின் வந்த காலகட்டங்கள்ல இதுதான் வந்து இந்தியாவினுடைய மரபு அப்படிங்கறத ஆரியர்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பின்பு வட இந்தியாவில் ஆரியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துகிட்டே வந்து கிமு 800 பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் வந்து கீழானவர்கள், ஆண்கள் மேலானவர்கள்ங்கிற எண்ணம் இந்தியா முழுக்க பரவி இருந்தது.